அன்பானவர்களே வணக்கம். நான் சுவாமி தேவராஜன் பேசுகிறேன். இன்னைக்கு நாள் 17/12/2020. நல்ல நாளில் ஒரு முக்கியமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்போது 2021 சட்டமன்ற தேர்தலை நோக்கி நம்முடைய தமிழகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நான் வந்து ஒரு புதிய தலைமுறை கட்சின்னு ஒரு கட்சியை தொடங்கினேன். அதனுடைய முக்கியமான கொள்கைகள் வந்து ஊழலுக்கு எதிரான ஒரு அரசாங்கத்தை, ஊழலற்ற ஒரு அரசாங்கத்தை அமைப்பது, அல்லது அரசாங்கம் நம்ம கையில் கிடைக்கிற வரைக்கும் ஊழலை எதிர்த்து போராடுவது, அரசாங்கத்தில் உள்ள ஊழலை எதிர்த்து போராடுவது நம்பர் 2. ரெண்டாவது, ஜாதி மதமற்ற சமுதாயத்தை ஏற்படுத்துவது, ஜாதி மதமற்ற சமுதாயத்தை ஏற்படுத்துவதற்கு தேவையான சட்டத்திட்டங்களை அரசாங்கத்தில் ஏற்படுத்துவது, அல்லது அதற்கான சட்டத்திட்டங்களை அரசாங்கம் ஏற்படுத்தும்படி தூண்டுவது, அதற்கான செயல்பாடுகளை செய்வது. மூன்றாவது, வன்முறையை அறவே தவிர்ப்பது, எந்த ரூபத்திலுமே வன்முறை தலையெடுக்காமல் தடுப்பது. இந்த மூன்று விஷயங்கள் கரப்ஷனுக்கு எதிரான ஒரு போராட்டம், கரப்ஷன் ஃப்ரீ கவர்னன்ஸ் கொடுப்பது நம்பர் 2, ஜாதி மதங்களால் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை அரசாங்கத்திலிருந்து களைவது, அதற்கான முயற்சிகளை எடுப்பது நம்பர் 3, வன்முறை எந்த வகையிலுமே அனுமதிக்காமல் வன்முறையை எதிர்ப்பது தடுப்பது, முற்றிலும் அகிம்சை பின்பற்றுவது காந்தி போல, காந்தியை விட அகிம்சை பின்பற்றுவது. ஏன்னா காந்தி கூட இரண்டாம் உலக போரில் வந்து இந்தியா பங்கெடுப்பதற்கு அனுமதித்தார். நம்ம எந்த வகையிலுமே போரை அனுமதிக்கவே மாட்டோம், முடிந்தவரில் பேச்சுவார்த்தை தான், எல்லாமே டிஃபென்ஸ் என்ன பண்ணுவோம், நம்மை காத்துக்கொள்ள முயற்சி செய்யுமே தவிர போருக்கு அடுத்தவர்கள் கூட உதவி செய்ய மாட்டோம். இது நம்முடைய கொள்கை, புதிய தலைமுறை கட்சியினுடைய கொள்கை, அதாவது என்னுடைய கொள்கை. அத்தகைய ஒரு தலைவர் தான் நான். ஆகவே இந்த விஷயங்களை வந்து முன்னெடுத்து இந்த கட்சியை நான் தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறேன். இன்னும் பதிவு செய்யப்படவில்லை. இந்த மூன்று கொள்கைகளை வந்து நான் ஏன் இன்சிஸ்ட் பண்றேன்னா, இந்த மூன்று விஷயங்கள் தான் இந்தியாவுக்கு இப்பொழுது தேவை. இந்தியாவில் வந்து இந்த மூன்று விஷயங்கள் தான் நிலவி வருகிறது. எல்லா கட்சிகளுமே, திமுக, அதிமுக, தேமுதிக, பாமக, விசிக, புதிய தலைமுறை, சாரி புதிய தமிழகம், புதிய தலைமுறைன்றது எங்க கட்சி, புதிய தமிழகம், கிருஷ்ணசாமி கட்சி, புரட்சி பாரதம், இதெல்லாம் ஓரளவு தெரிஞ்ச கட்சிங்க, இதுலலாம் எம்எல்ஏங்க வந்திருக்கிறாங்க. இது எல்லா கட்சியிலுமே, கருணாசுடைய கட்சி, மூவேந்தர், புலிப்படை, இந்த எல்லா கட்சிகளுமே ஜாதியை அடிப்படையாக கொண்ட கட்சிகள், ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற கட்சிகள். அதே மாதிரி ஜாதிக்கு ஏற்ற மாதிரி தான் டிக்கெட்ஸே கொடுப்பாங்க. எந்த பாக்கெட்ஸில் நிறைய ஜாதிக்காரங்க இருக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட ஜாதி அந்த இடத்துல அந்த ஆளை நிற்க வைக்கிறது. இது மாதிரி ஒரு அரசியல் தான் நடத்திருந்துருக்கிறாங்க. ஜாதியால் ஏற்படக்கூடிய ரிசர்வேஷன்ஸை வந்து என்கரேஜ் பண்றவங்க, ஜாதி மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கேற்ற போல அரசாங்க சட்டங்களை கொண்டு வர எத்தனிப்பவர்கள், செய்து கொண்டிருப்பவர்கள், ஜாதி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு. ஆக இதெல்லாம் வந்து எதிர்ப்பதுதான் எங்களுடைய கட்சியினுடைய நோக்கம். எல்லா கட்சியுமே வந்து ஊழல் செய்கின்ற கட்சிகள், எல்லாமே லஞ்சம் வாங்குகின்ற கட்சிகள், அணி சேர்வதுக்காக சூட்கேஸ் மாற்றுகின்ற கட்சிகள், எல்லாமே எல்லா கட்சிகளுமே ஊழலில் வந்து கரை திறந்த கட்சிகள். ஊழல் செய்யக்கூடிய அதிமுக, திமுகவோடு ஊழலில் நம்பர் ஒன்னா இருக்கக்கூடிய, யார் பெரியவங்கன்னு போட்டி போடக்கூடிய திமுக அதிமுக, இந்த ரெண்டு கட்சிகளோடு அணி சேர்ந்த கட்சிகள் தான் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கட்சிகளுமே. தனித்து நின்று ஊழலை எதிர்ப்பேன்னு சொல்றோம், ஒருத்தனுமே கிடையாது. கமல்ஹாசன் இப்போ களமிறங்கி இருக்கிறார். கமல்ஹாசனுடைய கட்சி, அடுத்து ரஜினிகாந்த் கட்சி பேர் ஏதோ சொன்னாங்க, மக்கள் சேவை கட்சி ஏதோ, அப்படி ஒரு கட்சி வந்தால் அதுவும் ஜாதியை ஆதரிக்கும். அவர்களும் ஜாதியவாதிகள் தான், ரஜினிகாந்த் மதவாதி தான், எல்லாருக்கும் தெரியும். பிஜேபியோட சப்போர்ட்ல தான் ரஜினிகாந்த் இதை பண்றாரு. பிஜேபியோட ஊதுகுழலாக ரஜினிகாந்த் இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பிஜேபியினுடைய முக்கியமான ஊதுகுழல் ஒன்றை வந்து தான் தன்னுடைய கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராகவே ரஜினிகாந்த் வந்து நிறம் மாற்றி வைத்திருக்கிறார். அதுவும் ஒரு மத சார்புள்ள கட்சி, இந்துக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் ஒரு கட்சியாகத்தான் அது இருக்கும். கமல்ஹாசனுடைய கட்சி செயல்படாத கட்சி. நான் எத்தனோ தடவை இங்க இந்த குறிஞ்சி தெருன்னு இருக்கு எழில் நகர்ல, துவாக்குடி, சாரி
திருச்சி 14 திருவெரும்பூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட இடம், அங்கே குப்பைகள் வந்து அகற்றப்படாமல் இருக்குன்னு வீடியோ எடுத்து ஃபீட்பேக் அட் மையம் டாட் காம்ன்ற கமல்ஹாசனுடைய இதுக்கு அனுப்பினேன். இங்கே அவங்களுடைய கட்சியினுடைய முக்கியமான தலைவர் ஒருத்தர் இருக்காரு, எம் முருகானந்தம் சொல்லிட்டு, அவருக்கு அனுப்பினேன். அதுக்கப்புறம் இங்கே வாழவந்தான் கோட்டையில் சின்னம்மாள் தேவராஜன் ஒரு ஊராட்சி தலைவர் வந்து போகிற லாரியெல்லாம் டெம்போலாம் மடக்கி ஒரு லாரி ஒரு டெம்போவுக்கு 10 ரூபாய் வீதம் கலெக்ஷன் பண்ணி ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் பண்ணுறாங்க. அங்கேயும் வந்து குப்பைகளை வந்து அப்படி அப்புறப்படுத்தாமல் இருக்கு, இல்லீகலாக கலெக்ட் பண்ணுக்கிறாங்க ஒரு செஸ் வச்சு ஒரு டோல் வச்சு. அதையும் நான் மக்கள் நீதி மையத்து கமல்ஹாசனுடைய ஃபீட்பேக் அட் மையம் டாட் காம்க்கு அனுப்பினேன். இங்கே அவங்க முருகானந்தத்துக்கு அனுப்பினேன். எந்த பதிலுமே இல்லை, எந்த நடவடிக்கையுமே இல்லை. அந்த அளவுக்கு செயல்படாத ஒரு கட்சி தமிழ் கமல்ஹாசனுடைய கட்சி, வெறுமனே அட்வர்டைஸ்மெண்ட் கட்சி மக்கள் நீதி மையம். ஓம். அதுக்கு உதாரணம் தான் இந்த செய்தி. இந்த குறிஞ்சி ஸ்டேட்டில் இருக்கிற அந்த குப்பையை அப்புறப்படுத்துறதுக்கு அந்த கட்சி எந்த முயற்சியுமே செய்யலை. நான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணினே இருக்கிறேன். எந்த நடவடிக்கையுமே இல்லை. சும்மனா வந்து கமல்ஹாசன் வந்து மதுரை திண்டுக்கல் எல்லாம் சுற்றுப்பயணம் செய்துன்னு இருக்கிறாரு. என்ன பண்ண போறாங்க? ஒன்றும் பண்ண போறது இல்லை. நான் பண்ணின்னு இருக்கிறேன், கிரவுண்டில் இருக்கிறேன். நான் ஐ ஆம் டூயிங் தட், ஐ ஆம் ஃபைட்டிங் வித் தம். நேற்று கூட ஒரு இடத்துல வன்முறை பெட்ரோல் பங்க்கில், இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்கில் என் ஃபோனில் செல்ஃபோனில் வந்து அவன் தப்பு பண்ணுறான்றத வீடியோ எடுத்தேன். நான் சோம்பேறிங்களா நிற்கிறான்றது, அதுக்கு வந்து ஃபோனை பிடிங்க ஒடிக்க பார்க்குறான். அந்த வன்முறையை கம்ப்ளைண்ட் பண்ணேன். எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி எந்த நடவடிக்கை எடுக்கல. 23/6/2020 அன்னைக்கு நம்பர் 10 சாமியார் கார்டன் பொன்னியம்மன் மேடு, சென்னை 110 மாதவரத்தில் நான் இருந்தப்போ நம்பர் 16/17 சாமியார் கார்டன் பொன்னியம்மன் மேடு, நம்பர் 9 சாமியார் கார்டன் பொன்னியம்மன் மேடு, பொன்னியம்மன் கோயில் பூஜாருடைய மகன், இவங்கெல்லாம் சேர்ந்து கார்பரேஷன் ஒர்க்கர், போலீஸ்காரங்க, M1 மாதவரம் போலீஸ் ஸ்டேஷனில் குமரன் சப் இன்ஸ்பெக்டர், அவனுடைய கையால் இன்னொரு வினோதர் ஒரு கான்ஸ்டபிள், இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன அடித்தாங்க, கொள்ள முயற்சி செஞ்சாங்க, வேட்டி அவுத்து விட்டாங்க. இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த நடவடிக்கையுமே இல்லை. இதுவரைக்கும் அவங்கெல்லாம் அந்த கிரிமினல்ஸ் தான் சுதந்திரமா தெரிஞ்சுன்னு இருக்கிறாங்க. குமரன்ற சப் இன்ஸ்பெக்டர் இன்னும் காவல்துறையில் இருந்திருக்கான், வினோத்ன்ற கான்ஸ்டபிள் இன்னும் காவல்துறையில் இருந்திருக்கான். இதான் எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சியினுடைய லட்சணம். இதையெல்லாம் மாற்றுவதற்காக தான் என்னுடைய கட்சி புதிய தலைமுறை கட்சி. வன்முறை இருக்காது, காவலர்கள் வந்து வன்முறை பயன்படுத்த முடியாது, வன்முறையை பயன்படுத்தி ஆதரிக்கின்ற காவலர்கள் பணியில் இருக்க முடியாது. காவலர்களை எதிர்த்து அவர்கள் மீது கல் வீசுபவர்கள் இப்ப கூட பாத்தீங்கன்னா துரைமுருகனோட ஒரு வீடியோ நேற்று பார்த்தேன். துரைமுருகனும் அவங்க ஆளுங்களும் வந்து போலீஸ்காரங்களை வந்து டே இன்னும் 6 மாசம் தான்டா அவங்க உங்க இதெல்லாம் அப்புறமா இருக்குதுரா, உள்ள உட்காந்துக்கிறவர் யார் தெரியுமா, வழி விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு போலீஸ் சைரனோடு வந்த வண்டியை வந்து வழிமறிச்சாங்க காட்பாடியில். வீடியோ இருக்கு. இந்த மாதிரி வன்முறை கும்பல் திமுக, அவங்களுடைய சொந்த முரசொலி ஆபீஸை எரிச்சு போட்ட கும்பல், வன்முறை கும்பல் திமுக. திமுக ஊழல் கட்சி நான் சொன்னதுக்காக ஒருத்தன் மிரட்டல் விடுத்தான் போன்ல, முந்தனத்து ரெக்கார்டு இருக்குது என்கிட்ட, ஆடியோ ரெக்கார்டு இருக்கு. வன்முறை கும்பல் திமுக, வன்முறை கும்பல் அதிமுக. இந்த வன்முறை கையில் எடுத்த திமுக பாட்டாளி மக்கள் கட்சி இப்பவும் வன்முறை கையில் எடுக்கிற கட்சி. இந்த எல்லா கட்சிகளுக்குமான ஒரு மாற்று தான் எங்களுடைய கட்சி புதிய தலைமுறை கட்சி. ஆகவே பெரும்பாலான மக்கள் எங்களுடைய கட்சியில் இணையுங்கள், புதிய தமிழகத்தை உருவாக்கும், புதிய பாரதத்தை உருவாக்கும். ஊழலற்ற ஒரு அரசாங்கம் கட்டாயமாக அமைப்போம், கொடுப்போம். ஜாதி மத பேதமற்ற ஒரு சமுதாயத்தை ஏற்படுத்துவோம், சமுதாயத்தில் உள்ள ஜாதி மத பேதங்களை களைவோம், காஸ்ட் பேஸ்ட் ரிசர்வேஷன், ரிலிஜியன் பேஸ்ட் ரிசர்வேஷன்ஸ் இல்லாமல் செய்வோம், ரிசர்வேஷன் பேஸ்ட் ஆன் ஒன்லி எக்கனாமிக் டிஸ்பாரிட்டிஸ் பொருளாதார ரீதியில் உள்ளக்கூடிய இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டு ரிசர்வேஷன் வழங்கப்படும், பணிகளிலும் படிப்பிலும். இதெல்லாம் எங்களுடைய கொள்கைகள். டைனஸ்டி ரூலிங் வாரிசு அரசியலை இல்லாமல் செய்வோம். கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலினுடைய மகன் என்ன பேர் உதயநிதி ஸ்டாலின், இப்படி லைனா வந்துன்னு இருக்கு இல்லையா. உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு வந்தா அவன் பக்கத்தில் நின்று பேசுறான், முறை சொல்லி மாறினாங்க மகன், அவனும் முரசொலி மாறனுடைய மகன்றதால தான் அவனுக்கும் எம்பி சீட்டு மினிஸ்டர் போஸ்ட்டு. ஊழல்லாம் மாட்டினாங்க அவங்கெல்லாம், ஆ ராசா தயாநிதி மாறன்லாம் அழகா ஏதோ காசு கொடுத்து சப்பு தப்பிச்சு வெளியே வந்துட்டு இன்னைக்கு ராசா அப்படியே வீரியமா பேசுறாரு. ராஜா வீட்டில் இன்னைக்கு ரைடு விட்டா கூட அல்லலாம் காசை, இந்த தயாநிதி மாறன் வீட்டில் ரைடு விட்டா, ஸ்டாலின் வீட்டில் ரைடு விட்டா அல்லலாம். அவங்க ஆனா பொதுவாக திமுக காரங்க என்ன பண்ணுவாங்க, பினாமி வச்சுக்குவாங்க. பினாமி ஸ்டாலினோட பினாமி எனக்கு தெரியும், ஈஸ்வரப்பன்னு சொல்லிட்டு திருத்தணி முருகர் கோயிலில் வேலை செஞ்சிருந்தப்போ அவன் எனக்கு ரொம்ப தொல்லை கொடுத்தான்.
நேர்மையா இருக்கிற ஆபீஸ்ன்றதால 6 ஜாயின் பண்ண, பிப்ரவரி 20 என்ன டிரான்ஸ்பர் பண்ண முயற்சி பண்ண, அவங்க கூட ஸ்டண்ட் கொடுத்து 28 வரலாம் பிப்ரவரி 28 ரிலீவ் ஆன பேப்பர்ல வந்து தினமலர் பேப்பர்ல டிக்கெட் பெஞ்சில் வந்து அதை பத்தி. ஆகவே ஊழலை எதிர்த்து களத்தில் இருந்து பணியாற்றுகின்ற ஒரே ஒரு பொதுப்பணித்துறை பொறியாளர் நான் தான் கட்சியை தொடங்கி இருக்கிறேன். ஏன்னா எனக்கு உரிய பதவி எடப்பாடி பழனிசாமி கொடுக்கல, இன்ஜினியர் சீஃப் டபிள்யூஆர் சி ஜெனரலா இருக்கணும். தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருப்பாரு, செய்ய விடாம தடுத்திருக்கான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். எஸ் கே பிரபாகரன் ஹோம் செக்ரட்டரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியா இருக்கிறோம் அவன். ஏன்னா உண்மையா நேர்மையா இருக்கிற ஆபீசர் இவன் மேல வந்தானா நம்ம சம்பாதிக்க முடியாது, கொள்ளடிக்க முடியாது சொல்லிட்டு பண்ணானுங்க. ஆகவேதான் இந்த கட்சி, இந்த புதிய தலைமுறை கட்சின்றது ஊழலுக்கு எதிராக நேரடியாக செயல்படுகின்ற தலைவரை கொண்ட கட்சி, என்னுடைய கட்சி, என்னுடைய தலைமையில் இயங்குகின்ற கட்சி. ஜாதி மதங்களை எதிர்க்கின்ற, ஜாதி மதங்கள் பேரால நடக்கின்ற எல்லா அநியாயங்களும் அக்கிரமும் நேரடியாக எதிர்க்கின்ற தலைவருடைய கட்சி, என்னுடைய கட்சி. புதிய தலைமுறை வன்முறையை எதிர்க்கின்ற கட்சி. நேத்து கூட வீடியோ எடுத்து போட்டேன், கவர்மெண்ட்டுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். வன்முறையில் இறங்கின ஒரு பெட்ரோல் பங்க்கார, இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் அண்ணா வளைவில் இருக்க பெட்ரோல் பங்க்கார என்ன அடிக்க வந்தான், கையில் இந்த போனை பிடிங்க ஒடிக்க வந்தான், கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன். நேத்து கூட போலீஸ் நடவடிக்கை இல்லை, என்னுடைய ஆட்சியில் போலீஸ் நடவடிக்கை இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு கட்சி தான் என்னுடைய கட்சி. நானே இறங்கி வேலை பார்ப்பேன், இறங்கி வேலை பார்க்க தலைவர், ஒரே தலைவரை கொண்ட கட்சி புதிய தலைவர் கூச்சி என்னுடைய கட்சி. ஆகவே 2021 தேர்தல் என்னுடைய கட்சிக்கு வாக்களிக்கும்படி தமிழக மக்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புதிய தலைமுறை கட்சிகளில் பெரும்பாலானவர்கள் இணையவும் அன்போடு உங்களை அழைக்கிறேன். என்னுடைய கட்சியை சார்ந்தவர்கள் எஃபெக்டிவாக செயல்படவும் அன்போடு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம், ஷூ ஓம்.